أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. முஸ்லிமையும் பத்தி நிறைய பேர் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னு எதுக்கு அதெல்லாம் சொல்றாங்க, மற்ற மக்கள் எல்லாம் என்ன சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு டவுட் முன்னில இருந்து. அவங்களும் நம்மள மாதிரி தானே, எதனால அவங்கள மட்டும் தீவிரவாதிய கான்சிடர் பண்றாங்க, அதுமே எனக்கு டவுட். அது மூலம் இங்க நிறைய விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சில பேர் ஆண்கள் போறாங்க தனியா, அதே மாதிரி பேண்டாங்க, அதே மாதிரி நிறைய டவுட் எல்லாம் இருக்கு. ஆனா தெரிஞ்சுக்கணும், அது டவுட் எல்லாம் தெரிய முடியல. நிகழ்ச்சி கொஞ்சம் சின்னதா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுனா நான் எங்க வரலான்னு தோணுது. இதன் மூலம் முஸ்லீம் மக்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. ஃபர்ஸ்ட் என்னோட பேர் பாபு, ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கிறேன். நான் வந்து பார்த்ததுல ஒரு சில கேள்விகளுக்கு பதில் நல்லா அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு கருத்தாக இருந்தது. அதனால் இன்னொரு நெக்ஸ்ட் முறை வரும்போது எல்லாத்தையும் விரிவாக பார்த்துக்கிறேன். உங்களோட கொள்கையெல்லாம் ரொம்ப புரிஞ்சிக்க முடியுது, நல்லா பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல இது நல்ல ஒரு ப்ரோக்ராம் தான் இது. எல்லாரையும் எல்லா மதத்தையும் நிறைய இணைக்கிறது மாதிரி தெரியுது. இது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. இதை கொரோனா டைம்ல நல்லா நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. இது யாரும் செய்யாதவனு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எல்லாம் ஊர்லேயும் பண்ணுறீங்க, மக்கள் சேவை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி தொடர்ந்து நடக்கணும். எல்லாரும் நம்மளே போல ஒரு சகோதரர் மாதிரி போய் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. குமார் கருத்து எப்படி? இல்லை எல்லாம் பரவாயில்ல. பார்த்ததுன்னா நல்லா முஸ்லீமோட கேரக்டர்ஸ் வயசு என்னான்ட்டு தெரிஞ்சிச்சு. இப்போது பார்த்தோம்னா மதத்துல என்னென்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிகழ்ச்சி ஏற்பாடு ரொம்ப அருமையா இருந்தது, நல்லா கவனிப்பு நல்லா இருந்தது. கேள்வி கேட்ட நண்பர்களுக்கு மிக அருமையான விளக்கங்களை கொடுத்தாங்க, ரொம்ப தெளிவாகவும் இருந்தது. என்ன நேரம் இன்மை குறைவுங்கிறதுனால பதில் நிறைய கேள்வி கேட்க முடியல, அதற்கான விளக்கங்கள் நம்ம தெரிந்து கொள்ள முடியவில்லை. குறைபாடு என்று சொன்னால் கொஞ்சம் அமைதி இன்மை கொஞ்சம் இருந்தது, அதை கொஞ்சம் சரி செய்தால் நன்றாக இருக்கும். மிக்க நன்றி. இந்த ப்ரோக்ராம் மூலமா வந்து நம்ம இஸ்லாம் மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதே நேரத்தில் வந்து நமக்கு தேவையான க்வெஸ்சன்களாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல நல்லா தெளிவாக வெளிப்படுத்துகிறாங்க. இது வந்து மதம் மாற்றத்துக்கான ஒரு நிகழ்ச்சி மாதிரி எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்ற மதத்தவங்க வந்து இஸ்லாம் மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா அங்கே இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இங்கே வந்ததுனால சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். சில டவுட்லாம் இருந்தது, எப்படி தொழுகை பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள். அப்புறம் இஸ்லாம் மதத்தை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டாங்க, அது மூலமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், இஸ்லாம் மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். எம் சந்திரசேகரன். ப்ரோக்ராம் நீங்கள் வந்து பார்த்து நல்லா இருக்குது. இது போல் ப்ரோக்ராம் மேற்கொண்டு நடக்கணும். நடக்கிறதுக்கான எங்களுடைய சப்போர்ட்டுகளை நாங்கள் தரோம். நாங்கள் இந்து தான், எந்த இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எந்த மதமாக இருந்தாலும் அன்பு சகோதரா அப்பா டாடியா ஒன்றா இருந்தால் போதும். என்னோடய பேர் பிரிட்டோ. எங்கள் ஊர் வத்தலக்குண்டு, திண்டுக்கல் மாவட்டம். நான் எங்கள் பேரின்ல 2 வருஷமாக இருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் ஈவெண்ட் நான் அட்டன் பண்ணுறது. திஸ் இஸ் இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நல்ல இன்சைட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. எல்லா எந்த மாதிரி கேள்விகளாலும் எடுத்து பதில் சொல்கிற அந்த ஒரு தைரியம் பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாருமே ஓப்பனாக கேட்குறாங்க க்வெஸ்சன்ஸு. நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே மறைச்சு மறைச்சு பேசிகிட்டு இருந்தது, இப்போ ஓப்பனாக கேட்குறாங்க, பதில்களும் ஓப்பனாக இருக்குது. ஐ திங்க் அது வந்து ஒரு இஸ்லாத்தை பற்றி ஒரு இன்சைட் தெரிஞ்சுக்கிறதுக்கான உதவியாக இருந்தது. இது ஃபஸ்ட்டு நான் இப்போ இது வந்திருக்கேன். பட் ஏற்பாடுலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு வந்து சொல்லும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பேச்சாளர் நல்லா பேசினாங்க. எந்த டாபிக் இருந்தாலும் அது எக்ஸாம்பிள் என் பேர் விக்டர், ஆஸ்திரேலியாலேருந்து வந்திருக்கேன். நிறைகள் என்ன அப்படின்னா, அவர் பேசினவர் வந்து ஒரு நல்ல ஒரு இஸ்லாமிய மனிதர் முதல்ல, அதுக்கப்புறம் என்னோடய நண்பர். அப்புறம் அவரோட பேச்சு அதிகமாக நேரம் கம்மியாக இருந்தது. இன்னும் நிறைய கேள்விகள் வந்து டோக்கன் முறையில் தவிர்க்கப்பட்டுருச்சு. டோக்கன் கொடுத்து கேள்விகளை நிறைய கேள்விகள் முடங்கி போயிடுச்சு. நிறைய தப்புகள். இப்போ எனக்கு வந்து, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் வந்து எப்படி ஒரு இஸ்லாத்தை பார்க்கணும் அப்படின்றத இப்போ ஒவ்வொன்றையும் பேச்சு மூலயமா தெரிஞ்சிட்டோம். இந்த பேச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிச்சிருந்தா இன்னும் நிறையா இருந்திருக்கும். கேள்விகள் நிறையா முடங்கிடுச்சு. இதுதான் என்னோடய அடுத்தடுத்து. மற்றபடி
நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணவங்களும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விருந்துக்காக வேண்டி அவரோட பேச்சையை நிப்பாட்டிட்டோமோ சீக்கிரமா அப்படின்ற ஒரு இது நான் எழுதியே கொடுத்துருக்கேன். இதை நான் எழுதியே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக. தேங்க்ஸ். நல்லவிதமாக இருந்துட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதில் மக்கள் நல்லமாக கேள்வி கேட்டாங்க, நல்லமாக பதில் சொன்னாங்க. முதிர நல்லமாக இருந்தது, சந்தோஷம். நடத்தின வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். என் பேர் கோவிந்தராஜ், அரியலூர் மாவட்டம், தமிழ்நாடு தான். இங்கே என்எஸ் கட்சி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி சவுதியில் இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இப்போ எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் நெய்வேலிக்கார் அவர், அது பாய் வந்து சொல்லாப்ல இதுமாரி அன்சாரி பாய் நிகழ்ச்சி வாங்க கலந்துக்குங்க அப்படின்னாங்க. நீங்கள் சொல்கிறது முன்னாடியே நான் ஏற்கனவே வந்திருக்கேன், அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது, ஆறுதலாக இருந்திருக்கு. எல்லாம் முஸ்லீம் மக்கள் வந்து எனக்கு ரொம்ப சகோதரர்களாக இருந்து நான் பழகிட்டு இருந்திருக்கேன் 14 வருஷம். அதனால் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு எல்லா மதத்தரும் சமமாக மதிக்கிறாங்க, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், முருகன் உண்மையில் ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் இஸ்லாமிய மதத்தை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் ப்ரீஃப் கொடுத்துட்டு ஆரம்பிச்சிருந்தா நல்லா இருந்தது நினைக்கிறேன். பட் டைம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது, அது ஒரு நெகட்டிவாகலாம் உங்களால் அது கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ அது கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து ரொம்ப லாங்காக லென்த்தியாக பதில் சொல்லியிருந்தாப்புல, அது கொஞ்சம் ஷார்ட்டாக ஆக்கி இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் நிறைய பேர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் எனி ப்ரோக்ராம் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி. பாலாஜி, நிகழ்ச்சிக்கு வந்தோம், நம்ம நண்பர் தான் அழைச்சிருந்தார். நல்லா நிகழ்ச்சி நல்லா சுவாரஸ்யமாக போச்சு. அதை கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே நல்லா புரிகிற மாதிரியும் இயல்பாக எல்லா மதத்தினரும் புரிகிற மாதிரி எல்லா ஆன்சர் சொன்னாங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நிகழ்ச்சி நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு. விருந்துக்கு மெயினாக நல்லா இருந்துச்சு. ஸோ மென்மேலும் இந்த மாதிரி எங்கள் போட மத பிறத்தின சமதங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களை மதத்தை பற்றி தெரிஞ்சுட்டு போடுறது நல்லாயிருக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வீரகுமார். இங்கே ஆசிரியராக பணிபுரிகிறேன். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் சமூகத்தின் சங்கமம் அப்படிங்கிற அந்த TNTJ பஹ்ரைன் மண்டலம் நடத்தும் தமிழ் சமூகத்தின் சங்கம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக அமைஞ்சது. பல விளக்கங்கள் கொடுத்தாங்க. எல்லோரும் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே நல்லா பதில் சொன்னாங்க. இது ஒரு இதை பார்க்கையில் மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாக தான் இந்த அமைஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சி. இந்த மாதிரி மேன்மேலும் நிகழ்ச்சிகளை தொடரணும். இஸ்லாம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு பல சந்தேகங்களுக்கு இது மாதிரி பதில் சொன்னாங்கன்னா, நல்ல விளக்கங்கள் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் சிறப்பாகவே செஞ்சாங்க. அறுசுவை உணவும் இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. வாழ்க வளமுடன். என் பேர் செல்வராஜ், சென்னையிலேருந்து வரேன். நான் இங்கே ஒரு 15 வருஷமாக வரையில் இருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான். சகோதரர் அப்துல் கரீம் வந்து நல்லா எல்லாமே, அதாவது எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது, அது எல்லாருமே வந்து கேட்டாங்க. இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அந்த கேள்வியை கேட்டாங்க. அதனால் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிது. இஸ்லாத்துனா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு தெளிவு கிடச்சிது. என் சார்பாகவும் நானும் ஒரு கேள்வி கேட்டேன். உண்மையுமே இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்தது. அவங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக பார்த்துட்டாங்க. மென்மேலும் இவங்களுடைய சேவையை வந்து தொடரணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. என் பெயர் பாரி. ஒருங்கிணைப்பு நன்றாக இருந்தது. எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு தனி இடம் ஒதுக்கி கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இடையூறு இல்லாமல் செய்யலாம். நன்றி. என் பேர் மணினா. நான் இங்கே எல்லா வருஷமும் வந்துட்டு தான் இருக்கேன். நல்லா நம்ம கேட்குறதுக்கான பதில் கரெக்டாக கொடுக்குறாங்க. சில சமயத்தில் மட்டும் அவங்களோட மதத்தை மட்டும் முன்னிறுத்தி ரொம்ப அதிகமாக பேசுகிற மாதிரி, மற்ற இதை கொஞ்சம் டவுன் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியுது சில விஷயங்களில். அது எல்லாரோட பார்வையிலையும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஓவரால் எல்லாமே இந்தளவுக்கு எடுத்து பண்ணுறது, இந்தளவுக்கு ஒரு இவ்வளோ பேர் கூட சேர்ந்து இவ்வளோ இதாக பண்ணுறது வந்து உண்மையிலுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. மனதுக்கு வந்ததுக்கும் நிறைவாக இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன். என் பேர் வந்து பாபு. நான் வந்து 13 வருஷமாக பஹ்ரைனில் இருக்கேன். நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வந்து இது 7வது வருஷம். ஒரு வருஷம் நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதேமாரி நிகழ்ச்சி நல்ல சிறப்பாக செயல்பட்டுருக்கு. எந்த யாரும் மனசும் புண்படுத்தாமல் எல்வித கரெக்டான கேள்விக்கு பதிலளிக்கும்படியாக மிக சிறப்பாக நிகழ்ச்சி நடந்திருக்கு. ரொம்ப மிக்க நன்றிங்க. என்னுடைய பேர் வந்து இளங்கோ. கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா சில கேள்விகளெலாம் ப
பதில் நிறைவாக இருந்தது. அதை எடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. இதே போல் தொடர்ந்து உங்கள் நிகழ்ச்சி நடக்கணும்னு கடல் வேண்டிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. குறைகள் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு ஆள் வந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து அவங்கள்ட்ட இந்த கொஸ்டினை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபேஸ்புக்கு மூலமோ இல்லை வாட்ஸ்அப் மூலமோ வந்து ஆன்சர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம். ஓகே ஓகே ரவி, இது வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இது நிறைய பேர்த்துக்கு இருந்த முஸ்லீம் சமுதாயத்திலேருந்து நிறைய டவுட்டுகள்லாம் நான் இப்போ கிளியர் ஆகிடுச்சு எனக்கு. இது நல்ல ஒரு எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு ரொம்ப ஒரு வரவேற்கத்தான ஒரு நிகழ்ச்சி. இது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து கலந்துட்டதுனால. இன்னும் நிறைய நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் இதுக்கு. நான் எப்போ வந்தாலும் நான் இதுக்கு கலந்துக்க ரெடி. ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுன்னா, இந்த இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அனுபவம் உள்ள ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அதுபோல் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இஸ்லாம் நண்பர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க ஒரு சில விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு சில விஷயத்த சொல்ல எப்படின்னா அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கும், இல்லை சில விஷயத்த சொல்ல வேணாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு நினைப்பாங்க. பட் இந்த நிகழ்ச்சி மூலியமாக நம்ம எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனுக்குடன் அவங்க நமக்கு முன்னாடி சொல்லும்போது நமக்கு ஒரு நல்ல அதை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது ரொம்ப பயனுள்ள விஷயம். அடுத்த வருஷம் சாப்பிட்டீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக, நான் இதுக்கு முன்னாடி போன வருஷமும் வந்திருக்கேன். போன வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடி வருஷம் நம்ம கம்பெனியுடைய ஒரு நம்பர், அவர் மிஸ்டர் சாகிர்னு பேர், அவர் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நம்ம வந்திருந்தோம். அப்போ இது செகண்ட் டைம் நான் வர்றது. ஸோ இது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க சொல்கிறதுக்கும் அந்த மதத்தில் இருக்கவங்க சொல்கிறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. இது குறைபாடுகள் இருக்கானே, குறைநிலைகள்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு குறைபாடுகள்னு எனக்கு சொல்ல தெரியல. மீன்ஸ் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன், இஸ்லாத்தை பற்றி அதிகம் நமக்கு தெரியாது. நம்ம இருக்கிற வில்லேஜில் எல்லாமே இந்துஸ் இருக்கிற வில்லேஜ். ஸோ அப்போ அங்கே இஸ்லாத்தை பற்றி அதிகம் யாரும் கிடையாது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பும் நமக்கு இருக்காது. ஸோ இங்கே இருக்கும்போது இது நல்ல ஒரு வாய்ப்பு, இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கு. இங்கே வந்ததில் அந்த வந்து எனக்கு கொஞ்சம் அது என்ன சொல்கிறதுனாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே நீங்கள் சொன்ன ஒரு ஒரு கருத்துக்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஃபேமிலியோடு வந்திருந்தோம். குறைகள் ஒன்றும் இல்லை, குறைகள் நம்ம அவங்கவுங்க மனசுக்கு தங்க மாதிரி தான். எனக்கு ஃபுல்லாக இருந்தது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, எனக்கு ஃபுல்லாக இருந்தது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நன்றி. என்னோடய பேர் சுரேஷ், ஃப்ரம் மதுரை. இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும்னா இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. இதனால் மனிதத்தோட தெளிவுரை மற்றும் இஸ்லாமிய பெயரோட பல விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இது நல்ல விஷயம், உண்மையிலே நல்ல விஷயம். இது மென்மேலும் வளரணும். என்ன சொல்லப்போனால், நான் இங்கே வந்ததுனால நிறைய கேள்விகளோட, இது வந்து எல்லா மனசுக்குள்ளேயும் உள்ள பொதுவான கேள்விகள், இது வந்து தனிப்படையாக எதுவும் சொல்ல முடியாது. நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்கள். இந்த பெயர்களோட அர்த்தமே இப்போ தான் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உண்மையிலே இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நான் கலந்துட்டதில்லை, பாரின் வந்துட்டு தான் முதல் தடவை. இது நல்ல முயற்சி, கண்டிப்பாக மென்மேலும் வளரணும் சார். நன்றி. நிகழ்ச்சியெல்லாம் நல்லா இருந்து, அப்புறம் நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னாங்க, நல்லா இருந்து. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.